எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹவு டு ப்ரொனவுன்ஸ் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அண்டு எப்படி நம்ம ப்ரொனவுன்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது த்ரூ ரீடிங், அதெல்லாம் பற்றி ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நாட் அபவுட் லேர்னிங் த ரூட் ஆஃப் த வேர்டு, அதோட மீனிங் என்ன அப்படின்ற அந்த மெயின் ஃபோக்கஸ் வந்து அங்கே இல்லை. ஸோ ப்ரொனவுன்சேஷன் தான் ஃபோக்கஸ். அண்ட் ரீடிங் ஹேபிட்டை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ரீடிங் ஹேபிட் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் டெய்லி ஒரு காலமாக உங்களுக்கு பிடிச்ச நியூஸை நீங்கள் படித்து பார்க்கலாம். நல்லா சத்தமாக படிக்கணும், மனசுக்குள்ளே படிக்காமல் சத்தமாக படிச்சிங்கன்னா அந்த வேர்ட்ஸை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கான்ஃபிடென்ஸ் அப்படியே ஸ்லோவாக பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் தப்பாக கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி யாராவது ஒரு பர்சனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களை கரெக்ட் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் தப்பு பண்ணும் போது, அண்ட் ஸ்லோவாக நீங்கள் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் வரும். ஸோ ரீடிங் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம ஒகேபுலரி பில்ட் பண்ணதையும் நம்ம ஆக்சுவல் இதில் யூஸ் பண்ண முடியும், நிறையா படிக்க முடியும், ஞாபகம் இன்னும் நல்லா மனசுக்குள்ளே பதியும். ஸோ ரீடிங்லேருந்து தான் உங்களுக்கு லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் எல்லா ஸ்கில்ஸும் தனித்தனியாக டெவலப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ரீடிங்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செஷனுக்கு போகலாம். ஸோ அந்த டயலாக், அந்த படத்தில் இருக்க ஒரு டயலாக் வந்து நான் இன்றைக்கி அதை பற்றி, அதில் இருக்க வேர்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், அதில் உள்ளே இருக்க மெயின் கருத்தெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க டாஸ்க்கு. நீங்கள் அதை மீனிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லி பார்த்துட்டு அது அதில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ மூவி, இட்ஸ் பியூர்லி இமேஜினேஷன். இதனால் இந்த கருத்தையும் தெரிவிக்கிற நோக்கம்லாம் இல்லை. அண்ட் ஸோ இப்போ நம்ம வேர்ட்ஸுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் வேர்ட் பார்த்திங்கன்னா ஓலா. இந்த டயலாகோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ வந்து வீன்ற ஸ்டார்டிங் லெட்டர் உள்ள வேர்ட்ஸ் மொத்தம் 48 வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவார் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1.5 நிமிஷத்துக்குள்ளார. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஓலா. ஓலா அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு ஆக்சுவலாக, அதான் இங்கிலீஷ்லேயும் சில பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்டர்ச்சேஞ்சபிளி. ஸோ தேர் யூ ஆர், இதோ இருக்கு பேர் வந்துடுச்சு, தேர் இட் இஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து வியூ. வியூ அப்படின்றது நம்ம ஜென்ரலாக எல்லோரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், வியூன்னா காட்சி. அண்ட் நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து ஒரு டஃப் வேர்டு பாருங்கள், ஓடா வில்லியன். இதை வந்து ஓடா வில்லியன், வில்லியன்னு சொல்லணும். இது வந்து வில்லன் மாதிரி ஸ்பெல்லிங் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, வில்லன் இங்கே இருக்குது. வில்லனில் வந்து ஏஐன்னு இருக்க முடியும், அண்ட் இதில் வந்து ஐஏன்னு இருக்குது. ஸோ ஓடா வில்லியன், ஓடா வில்லியன் அப்படி சொல்லணும். ஓடா வீல் அப்படின்னா என்னென்னா, ஒரு இப்போ சார்லி சாப்ளின்லாம் அந்த காலத்தில் ஸ்டேஜ் ப்ளே அந்த மாதிரி காமெடியெலாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ காமெடி இருக்கும் அண்டு பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் ஒரு ஸ்டேஜில். அந்த ஓடா வீல்ன்றவர் வந்து ஒரு ஆள். ஸோ ஓடா வில்லியன்றது தான் வந்து ஒரு ஆள். ஸோ அந்த அந்த பிளேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவர். அடுத்தது வந்து வெட்ரன். வெட்ரன்றவர் வந்து ஒரு அனுபவம் உள்ளவர். அந்த இப்போ ஒரு போர்லெல்லாம், நிறைய போர்லெல்லாம் கலந்துக்கிட்டவர் வந்து வார் வெட்ரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதிலிருந்து ரிட்டையர் ஆகி அவர் வந்திருக்கலாம், ஆனால் அவரை வந்து அவர் அனுபவசாலின்றனால அவரை வந்து வெட்ரன் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து விக்கேரியஸ். விக்கேரியஸ்லி. ஸோ விக்கேரியஸ்லி அப்படின்றத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் போட்டிருக்கேன், இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவல் ஸ்பெல்லிங் இது தான், விக்கேரியஸ். விக்கேரியஸ் ஸோ நம்ம வந்து நம்மளோட புராணம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகலைவன் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட அவருக்குன்னு குரு கிடையாது, ஆனால் குருவை மனசில் நினச்சி அவராக வந்து இந்த ஆர்ச்சரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் வந்து அதில் அந்த கலையில் தேர் பெற்றார். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷனில் த்ரூ ஃபீலிங்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் ஆஃப் அனதர் பர்சன், அவங்கள நினச்சி நம்மளாக வந்து அந்த ஒரு கலையை கற்றுக்கிறது இந்த இடத்துல, இந்த ஏகலைவன் எக்ஸாம்பிளில். ஸோ அதான் விக்கேரியஸ். அடுத்தது வந்து விக்டிம். விக்டிம்னா பலியால். வில்லன் அப்படின்னா பாவி. அடுத்தது ஒரு டஃப் வேர்டு வருது, இது வந்து விசிசிட்யூட்ஸ். விசிசிட்யூட்ஸ் ரெண்டு வேர்டு சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள், விசிசிட்யூட். விசிசிட்யூட்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன், ஒரு டெவலப்மெண்டல் இது கொண்டு வராங்க, அது யாரோ கொண்டு வராங்க, அண்ட் அது வந்து அன்வான்டாக இருக்குது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃப்ளக்சுவேஷன், அதெல்லாம் வந்து சொல்கிறது தான் விசிசிட்யூட்ஸ்.
அடுத்தது வந்து விசிஜ். ஸோ இது எப்படி சொல்லணும் பாருங்கள், விசேஜ் விசாஜ் அப்படியும் கூட சொல்லலாம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஓல்டு ஃப்ரெஞ்சிலேருந்து வருது. ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்ச் மாதிரி சொல்லணுன்னா விசாஜ் அப்படி சொல்லலாம், இல்லை இங்கிலீஷில் சொல்லணுன்னா விசிஜ் அப்படி சொல்லலாம், ஜெட் மாதிரி விசிஜ். ஸோ விசிஜ் விசேஜ் அது வந்து முகத்தோற்றம். அண்ட் இதுவும் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் தான், வெனீர். ஸோ இதை வந்து சொல்லும் போது வெனி அப்படின்னு ஆறு வந்து சைலண்ட்டாக கூட சொல்லலாம், வெனீர்னே நீங்கள் சொல்லலாம் இங்கிலீஷில். ஸோ வெனீர்னால் என்ன, ஒரு ஒரு கோர்ஸ், ஒரு ஒரு ஹார்ட் வுட் இருக்குது, அது மேலே வந்து ஒரு டெக்கரேஷன், ஒரு லேயர் வச்சு ஸ்மூத்தாக வைக்கிறாங்க இல்லையா, ஒரு கவர், அதுதான் வந்து வெனீர். அடுத்தது வந்து வேனிட்டி. வேனிட்டின்னா தற்பெருமை. அண்ட் அடுத்தது வந்து வெஸ்டிஜ். வெஸ்டிஜ் அப்படின்றது வந்து ஒரு அடையாளம், ஒரு ரிமைண்டர். ஒரு பெரிய ஒரு பிரிட்டிஷ் கொலோனியலிசம் இருந்துச்சு, அவங்க வந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரசரோட ஒரு மாளிகை வந்து அப்படியே இடிஞ்சு போயிருக்கு, அது மாதிரி ஒரு ரிமைன்ஸ், அதில் இருக்கிற மிச்சம் மீதி, அதுதான் வந்து வெஸ்டிஜ். அடுத்தது வந்து வாக்ஸ் பாப்புலி. வாக்ஸ் பாப்புலி அப்படி, பாப்புலின்றது வந்து பாப்புலேஷன் சம்மந்தப்பட்டது, நிறைய மெஜாரிட்டி. ஸோ மெஜாரிட்டியாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஒப்பீனியன், அதுதான் வாக்ஸ் பாப்புலி. அடுத்தது வந்து வேக்கண்ட். வேக்கண்ட்டுன்றது பெருமை, எம்டி, வேக்கண்ட் லேண்ட் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது வந்து வேனிஷ்டு. வேனிஷ்டுன்றது டிசப்பியர். அப்புறம் வேலரஸ். வேலரஸ்னா ஷோயிங் கிரேட் கரேஜ் இன் த ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர் எஸ்பெஷலி இன் பேட்டில். ஸோ பெரிய போர் வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயப்படவே மாட்டாங்க அந்த போரில் இருக்கும் போது, ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுதான் வேலரஸ். அடுத்தது வந்து விசிட்டேஷன். விசிட்டேஷன், ஸோ விசிட்டேஷன் அப்படின்றது வந்து விசிட்டிங் அண்ட் எக்ஸாமினிங், எக்ஸாமின் பண்ணுறது, ஒரு சர்வே எடுக்கிறது, ஒரு விசிட் பண்ணி ஆராயிறது, அது பேர் தான் விசிட்டேஷன். அடுத்தது வந்து வெக்ஸேஷன். நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வெக்ஸ்னா வெறுப்பு ஆகிட்டேன், அனாய்டு. அடுத்தது வந்து விவிஃபைடு. விவிஃபைடு, விவினா விவி, விவோ அப்படின்னா வந்து ஃபுல் ஆஃப் லைஃப், நல்லா எனர்ஜெட்டிக்காக லைவ்லியாக இருக்குது. வவுட். வவுட் அப்படின்றது என்னென்னா ஸ்வேர், ஒரு சபதம் எடுக்கிறது, ஒரு பொறுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வேரிங் செரமனி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்தது வந்து வேங்குவிஷ். வேங்குவிஷ்னா கான்கர், டிஃபீட், தோற்கடிக்கிறது. வீனல். வீனல்னா கரப்ட், தவறான வழியில் பணம் ஈட்டுகிற ஒரு செயல். அடுத்தது வந்து வைருலண்ட். இது பாருங்கள், வைருலண்ட் அப்படி சொல்லக்கூடாது, வைரஸ் மாதிரி ஆரம்பிக்குது, வைரஸ் மாதிரி ஆரம்பித்தாலும் வீருலண்ட் அப்படி சொல்லணும். வீருலண்ட் அப்படின்னா என்னென்னா இது கிட்டத்தட்ட வைரஸ் மாதிரி மீனிங் தான், பாய்சனஸ். அடுத்தது வந்து வெர்மின். இதில் வந்து ஆறு வந்து அப்படியே நீங்கள் இப்படி சாஃப்டாக சைலண்ட்டாக சொல்லலாம், வெர்மின். வெர்மின் அப்படின்னா பாரசிட்டிக் வேர்ம்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ். அடுத்தது வந்து வேங்கார்டிங். வேன்கார்டிங்கிறது வந்து ஒரு குரூப்பை வந்து லீட் பண்ணுற ஒரு டீம், ஒரு ஸோ ஒரு அது என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் லீடிங் த வே இன் நியூ டெவலப்மெண்ட். ஸோ ஒரு பெரிய அரசாங்கமாக இருக்கலாம், ஒரு ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி இதுவாக இருக்கலாம், அதில் வந்து ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட்டில் முன்னாடி நின்று அவங்க தான் வந்து கொண்டு போவாங்க, அதாவது தலைவர்கள் அந்த மாதிரி யார் லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்களோ அதுதான் வேன்கார்டிங். அடுத்தது வந்து வைஸ். வைஸ்ன்றது வந்து இம்மாரல் ஆர் விக்கெட் பிஹேவியர். விக்கெட் பிஹேவியர்னால் க்ரூயல், க்ரூயல் பிஹேவியர். அடுத்தது வந்து வவுட் சேஃபிங். வவுட் சேஃபிங் அப்படின்னா கிவிங் ஆர் கிராண்டிங் சம்திங் டு சம் ஒன் இன் அ கிரேஷியஸ் மேனர். ஸோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம், அதை வந்து சாதாரணமாக கொடுக்க மாட்டோம், நம்ம ஏதோ பயங்கரமாக சொல்லி தான் கொடுப்போம், எது அது வந்து பொருளாக இருக்கலாம், ஒரு பணமாக இருக்கலாம், அவர் ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம், அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதே வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி, இது அவர் இல்லைன்னா நமக்கு இந்த விஷயமே வராது, வந்திருக்காதுன்ற மாதிரி அப்படி தர்றது. அடுத்தது வந்து வயலன்ஸ். வயலண்ட்லி, வன்முறை. விஷியஸ். விஷியஸ் அப்படின்றது க்ரூயல். ஸோ வைஸ், விஷியஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ க்ரூயல். அடுத்தது ஒரேஷியஸ். ஒரேஷியஸ், ஒரேஷியஸ் அப்படின்றவங்க வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது, அதுதான் இன்சாட்டியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீடி, ஒன்று சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை பணம் வேணும்னாலும் வந்து அந்த இதுவே
போகவே போகாது, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளை வந்து ஒரேஷியஸ் அப்படி சொல்லுவோம். அடுத்தது வயலேஷன். வயலேஷன் அப்படின்றது டிராஃபிக் வயலேஷன், எப்படி நம்ம சட்டத்தை மீறுறோம், அப்புறம் டிஸ்ஒபீடியன்ஸ், அதெல்லாம் வந்து வயலேஷன். வொலிஷன். வொலிஷன் அப்படின்றது வந்து த பவர் டு மேக் யுவர் ஓன் டெசிஷன்ஸ், நாமே டெசிஷன் எடுக்கிறது, நமக்கே வந்து ஒரு பவர் கிடைக்கிறது. அண்ட் அடுத்தது வந்து வேர்டிக்ட். வேர்டிக்ட்னா தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். வெஞ்சன்ஸ் அடுத்தது, பழிக்கு பழி, வெஞ்சன்ஸ். வெண்டேட்டா, பழி தீர்க்கும், ரொம்ப பயங்கரமான பழி வாங்கிறது, அதான் வெண்டேட்டா. அடுத்தது ஓட்டிவ். ஓட்டிவ் அப்படின்னா ஒரு இப்போ ஒரு கோயில் ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவீங்க, இல்லை ஒரு கேண்டில் ஏற்றி ப்ரே பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு காடுக்காக நீங்கள் தேங்க் பண்ணுறது, அதுதான் வந்து ஓட்டிவ். அடுத்தது வெயின். வெயின்னா யூஸ்லெஸ், வீணான. அடுத்தது வேல்யூ, மதிப்பு, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வெராசிட்டி. வெராசிட்டினா ட்ரூத், உண்மைத்தன்மை. விண்டிகேட். விண்டிகேட்னா சரி என நிரூபிக்கிறது, ஜஸ்டிஃபை பண்ணுறது, ஒரு விஷயத்தை சொன்னால் ஷோ ஆர் ப்ரூவ் டு பி ரைட். விஜிலண்ட். விஜிலண்ட்னா விழிப்பான, கேர்ஃபுல் அண்ட் வாட்ச்ஃபுல், விஜிலண்ட்டாக இருக்கணும் நம்ம நைட்டில் போகும்போது, இல்லையா. வர்ச்சுவஸ், எத்திக்கல், நீதி, நீதி தவறாமல் இருக்கணும், ரைச்சியஸ், நீதியை ஃபாலோ பண்ணணும், அதுக்காக தவறான வழியில் போகக்கூடாது, எத்திக்கல், எத்திக்ஸ், அதெல்லாம் ஒன்று இருக்குது இல்லையா, சட்டத்தை மீறக்கூடாது. வெரிலி. ஸோ இது வந்து எப்படி சொல்லுவாங்க, வெரிலி, வெரி போட்டுக்கிட்டு ஐஎல்ஐ, வெரிலி, அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், வெரிலி. வெரிலின்றது ட்ரூலி, சர்டன்லி, உண்மையாகவே. அடுத்தது ரொம்ப டஃப் வேர்டு, விஷி ஸ்வாஸ், விஷி ஸ்வாஸ், இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண நீங்கள் போட்டிருக்கேன், விஷி ஸ்வாஸ். விஷி ஸ்வாஸ்ன்றது ஒரு சூப், ஆக்சுவலாக சூப் மேட் வித் பொட்டேட்டோஸ், லீக்ஸ் அண்ட் க்ரீம்ஸ் அண்ட் டிப்பிக்கலி சர்வ்ட் சில்டு. லீக்ஸ்னால் ஒரு ஆனியன் வகை மாதிரி. ஸோ அதை போட்டு ஏதோ சூப் வந்து சில்லுன்னு தராங்களா, விஷி ஸ்வாஸ். வெர்பியேஜ். வெர்பியாஜ் இதுவும் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு மாதிரி இருக்குது. வெர்பியேஜ். வெர்பியேஜ் அப்படின்னா தேவையற்ற சொற்கள், நிறையா சொற்களை வந்து யூஸ் பண்ணுறது, அந்த இடத்துக்கு வந்து அதுக்கு அவ்வளோ நீடே இருக்காது, அந்த மாதிரி ரொம்ப மிகுதியான தேவையற்ற வெறும் சொற்கள். வீர்ஸ். வீர்ஸ்னால் தள்ளாடுகிறது. இப்போ ஒரு தண்ணி லாரி வந்து சடனாக பிரேக் அடித்தா என்ன ஆகும், இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு போயிடும் இல்லையா, சேஞ்சிங் டைரக்ஷன் சடன்லி, அப்படியே பிரேக் அடித்து அப்படியே அந்த அடுத்த சைடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடுது. அடுத்தது வெர்போஸ். வெர்போஸும் வெர்பியேஜும் ஒரே மாதிரி மீனிங் தான், அதிக சொற்கள், தேவைக்கு அதிகமான சொற்கள். ஸோ இதை வந்து இந்த டயலாகை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் இதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நியூஸ் பேப்பர்லாம் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சுருங்க, உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் படிங்க, ஸ்போர்ட்ஸ் படிங்க, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எந்த நியூஸ் படிக்கணுமோ உங்களுக்கு பிடிச்ச நியூஸை படிங்க, ஒரு பேரா டெய்லி ஒரு ஒரு பேரா படிங்க, ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த ஃப்ரெஞ்சு வேர்ட் ஓலா. ஓகே ஸ்டார்ட் பண்ணுமா. ஓலா இன் வியூ அ ஹம்பிள் வோடவில்லியன் வெட்ரன் காஸ்ட் விக்கேரியஸ்லி ஆஸ் போத் விக்டிம் அண்ட் வில்லன் பை த விசிஸ்டியூட்ஸ் ஆஃப் ஃபேட். திஸ் விசாஜ் நோ மியர் வெனீர் ஆஃப் வேனிட்டி இஸ் அ வெஸ்டிஜ் ஆஃப் த வாக்ஸ் பாப்புலி நவ் வேக்கண்ட் வேனிஷ்ட். However, this valorous visitation of a bygone vexation stands vivified and has vowed to vanquish these venal and virulent vermin vanguarding vice and vouchsafing the violently vicious and voracious violation of volition. The only verdict is vengeance, a vendetta, held as a votive not in vain for the value and veracity of such shall one day vindicate the vigilant and the virtuous. Verily, this vishiswas of verbiage wears most verbose. So let me simply add that it's my very good honor to meet you and you may call me V. So that's 48 words starting with V. Okay, thank you. Next video la paapom. Happy reading. Bye bye.